குஜராத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஆளும் பாஜகவின் பாரம்பரிய ஆதரவு தளத்தை சோதிக்கும் களங்களில் ஒன்று. முதல்வர் விஜய் ரூபானியும் மாநில பாஜக தலைவர் ஜித்துபாய் வாகானியும் இங்கு களத்தில் உள்ளனர். மோடி தக்க வைத்திருந்த தொகுதியான ராஜ்கோட் மேற்கு தொகுதியில் முதல்வர் விஜய் ரூபானியும் மாநில பாஜக தலைவர் ஜித்துபாய் வாகானி பாவ்நகரிலும் போட்டியிடுகின்றனர். சௌராஷ்டிரா பகுதி விவசாயத்தை முதன்மையாக கொண்டது. சூரத்தை உள்ளடக்கிய தெற்கு குஜராத் தொழில் வர்த்தகத்தில் முன்னோடியாக திகழ்கிறது. இரண்டு பகுதிகளிலும் அண்மையில் வெடித்து கிளம்பிய அதிருப்தி ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு தலைவலிதான். மேலும் இந்த சௌராஷ்டிரா தெற்கு குஜராத் பிராந்தியம்தான் மாநிலத்தை உலுக்கிய பட்டிதாரிகளின் தொடர் போராட்ட கேந்திரமாக திகழ்ந்தது. பாரதிய ஜனதாவின் முதுகெலும்பான பட்டேல் சமூகத்தினரின் இடஒதுக்கீடு போராட்டங்கள் பாரதிய ஜனதாவை திணற வைத்தது. அது மட்டுமா, மிக பெரும் அளவிலான விவசாயிகள் போராட்டங்கள் அண்மையில் சௌராஷ்டிராவை குலுங்க வைத்துள்ளன. போராடும் விவசாயிகளின் பிரச்சினைதான் என்ன? குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிக்கவில்லை என்பது அவர்களின் பெருங்குறை. பருத்தியும் நிலக்கடலையும் சௌராஷ்டிரா பகுதியில் பெருமளவு சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயம் நலிவடைந்திருக்கும் சூழலில் இரண்டுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை கண்டுகொள்ளப்படவில்லை. இத்துடன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏற்பட்ட நெருக்கடியும் அரசு மீதான அவர்களின் அதிருப்திக்கு காரணம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். விவசாயத்தின் சரிவு பட்டேல் சமூகத்தினரின் கொந்தளிப்புக்கு முக்கியமான காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பண மதிப்பிழப்பும் GST வரி விதிப்பும் தெற்கு குஜராத்தில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தொழில் வர்த்தக கேந்திரமான சூரத் மற்றும் பிற நகரங்களில் எதிர்ப்பை பதிவு செய்ய நடைபெற்ற பேரணிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மாநகராட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதாவுக்கு இது அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது. குஜராத்தில் எழுந்த எதிர்ப்பை கண்ட மத்திய அரசும் பிடிவாதத்தை கைவிட்டு GST வரி விதிப்பில் சலுகைகளை கொண்டு வந்தது. இது அந்நியப்பட்ட ஆதரவு சக்திகளை மீட்டு வருமா? தேர்தல் சமயத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த சலுகைகள் காலம் கடந்த ஒன்றா? ஆனால் நாடாளுமன்றத்தால் முடியாததை குஜராத் தேர்தல் செய்து முடித்தது நன்றி குஜராத் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம் செய்தார்.